சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். பாட்டி பேசுறேன். இப்ப நம்ம குழந்தைகளுக்கு வந்து பயிரை வந்து அடிக்கடி எல்லா பயிரும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு தான் இருக்கணும். சாயந்தர சமயத்துல ஸ்கூல் விட்டு வராங்கல்ல, வந்த உடனே பயிரை வேக வச்சு அவங்களுக்கு சுண்டல் பண்ணி கொடுக்கணும். அவிச்சு தாளிச்சு அது கொடுத்தோம்னா நல்லா உடம்புல சத்து கிடைக்கும். பயிரை வந்து சும்மா அவிச்சு கொடுக்க கூடாதுப்பா. பயிரை ஒரு இப்போ நைட்டு ஊற வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அதை காலையில் நைட்டு ஊற வச்சா காலையில் எழுந்திரிச்சு அதை நல்லா கழுவிட்டு அப்புறம் அதை முளைக்கட்டி வச்சு எந்த பயிர்னாலும் நம்ம முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டோம்னா அதில் ஒரு புது சத்து வருது, ஈஸியாகவும் செரிமானமாகும். பயிர் வந்து ரொம்ப சத்தானதுப்பா, புரோட்டீன் சத்து உடையது. அதை வந்து நம்ம முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டோம்னா கூட கொஞ்சம் சத்தம் கிடைக்கும், உயிர் சத்து கிடைக்குது. ஏன்னா அது முளை விடுதில்ல, அது உயிர் தானே, அந்த உயிர் சத்து கிடைக்கும், நல்ல செரிமானமும் ஆகும் ஈஸியாக. ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம அதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து பச்சைப்பயிரெலாம் சீக்கிரமாக முளை விட்டுரும். மற்றபடி இந்த கொண்டைக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை, அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகும். அதனால் சீக்கிரமாகவே ஒரு அஞ்சு மணிக்கெலாம் இந்த கட்டி வச்சிங்கன்னா சாயந்தரம் லேசாக முளை விட்டுருக்கும். லேசாக விட்டாலும் பரவாயில்ல, அது பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த காராமணி ஊற வச்சு வச்சுருக்கேன் நைட்டில். இதை வந்து இப்போ முளை கட்ட போகிறேன். முளை கட்டுறது எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறப்பா. இது நல்லா அந்த தண்ணியை வந்து அலசி கீழே ஊற்றிடணும். நல்லா கலந்து வெள்ளை துணியில் இந்த வெள்ளை துணியில் இப்படி போடணும். கல் மண்ணெல்லாம் நான் நைட்டு ஊற வைக்கும் போதே நான் அரைச்சிட்டேன், கல்லெல்லாம் அரைச்சிட்டேன். கல் இல்லை ஒன்று கூட, இப்போ நீட்டாக தான் எல்லாமே கொடுக்குறாங்க கடைகளில். இப்படி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கூட்டி இப்படி வச்சு ரொம்ப டைட்டாகவும் இது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கட்டிக்கணும். இதை அப்படியே கொண்டு போய் உங்கள் வீட்டில் ஜன்னலோ இல்லை கொடியோ ஏதாவது இருந்தால் இப்படி கட்டி தொங்க விட்றணும். தொங்க விட்டு அப்பப்போ அங்கிட்டு போகிறப்போ வரப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா சாயந்தரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் முளை விட்டுருக்கோம். நான் உங்களுக்கு சாயந்தரம் முளை விட்ட பிறகு காட்டுறேன். இதை அவிச்சு தாளிச்சு சுண்டலாம் நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறப்பா. கட்டி இருக்கப்பா சாயந்தரம் உங்களுக்கு நான் அவுத்து காட்டுறேன். முளை விட்டுருக்கோம். கட்டி வச்சிருந்தப்பா அஞ்சரை மணிக்கெல்லாம் கட்டி வச்சேன். இப்போ அதை நான் எடுக்கிறேன், போய் பிரித்து பார்ப்போம். இடையில ஒரு ரெண்டரை மணிக்கு ஒரு தடவை தண்ணி தெளிச்சப்பா சூப்பரா முளைச்சிருக்கு. இப்படி முளைக்க வச்சு சாப்பிட்றதுல வந்து உயிர் சத்து சேருது, ஈஸியா செரிமானமும் ஆகும், நல்ல புரத சத்து அதிகமா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து நான் இதை வேக வைக்க போறேன். கொதிக்கவும் நான் பருப்பு போடுறேன். இவ்வளவு போதும்ப்பா,
விலக்கி இதை நான் நாலா பிறகு வச்சு குழம்பு வச்சுக்கிடுவேன். இது வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன், டப்பாவை போட்டு நாளைக்கு நாளைக்கோ நாளைக்கு வச்சா குழம்பு வச்சுக்குவேன். இதை இப்போ நான் சுண்டல் பண்ணிடுவேன்ப்பா. இந்த பருப்பை, இந்த பருப்பை எடுத்து வச்சு நாளைக்கு இதை சுண்டல் பண்ணுவோம். இது என்ன பருப்புனே உங்களுக்கு நான் சொல்லலைப்பா. இது வந்து காராமணின்னு சொல்லுவாங்க, தட்டப்பயிறுன்னு சொல்லுவாங்க. தட்டப்பயிறு காராமணி ரெண்டும் இதுக்கு பேர் இருக்கு. உங்களுக்கு எந்த பேர் தெரியுமோ அதை வச்சு நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்க. வச்சிருச்சுப்பா, தண்ணி நல்லா கோச்சிச்சு பாருங்க. இப்ப இந்த பருப்பை போடுறேன். பருப்பை போட்டு இந்த கல்லுப்பு போடுறப்பா. கல்லுப்பு தேவையான அளவு போட்டாச்சு. வேகத்தை மூடி வச்சிடலாம். அது பாட்டில் வேகட்டும், எப்படி ஒரு கால் மணி நேரம் வேகணும், வேகட்டும். வெந்திருக்கும்ப்பா, பார்ப்போம் வெந்துருச்சான்னு. அழகாக இந்த வெந்து மலர்ந்துருச்சுப்பா. இந்த வெந்து அப்படியே மலர்ந்துருச்சு பாருங்க, அப்படியே மலர்ந்துருச்சு, வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இந்த அப்படியே தெரிக்குது பாருங்க, இந்த வெந்துருச்சு. இதுக்கு மேலே வேணாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிக்கிறது. தண்ணி வடிகட்டும். நம்ம தாளிப்போம். இப்ப உப்பு போட்டாச்சுப்பா. உப்பு இந்த தாளிக்கும் போது கொஞ்சோண்டு தூள் உப்பு போடுவேன், அதனால உப்பு வேண்டாம். கடுகு, உளுந்த பருப்பு, வரமிளகா ரெண்டு, சும்மா சின்ன சின்ன மிளகா தான் ரெண்டு. எங்கள் பசங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க, வேணும்னா நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காயம், ஏன்னா இதெல்லாம் இந்த பயிர் ரொம்ப வாய்வு நல்லா சத்து ஓவராக இருக்கிறதுனால பெருங்காயம் போட்டு தாளிச்சாகும். இப்போ நம்ம தாளிப்போம்ப்பா. இப்போ தாளிச்சிருவோம்ப்பா. இப்போ தாளிச்சிருவோம்ப்பா. கொஞ்சமா எண்ணெய் ஊத்தனா போதும், இதுக்கெல்லாம் ரொம்ப எண்ணெய் ஊத்த வேண்டாம்ப்பா. சும்மா அரை டீஸ்பூன் தான் எண்ணெய் ஊத்திருப்பேன். இதான் கடுகு போட்டாச்சு. அது நல்லா வெடிக்கட்டும்ப்பா. வெடிச்சு சத்தம் நின்றுச்சு. போட்டாச்சு, காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. கொஞ்சக்காய் இப்படி ஒழிக்கி வந்துட்டு இந்த பெருங்காயத்தை அப்படி போடணும். இது ரொம்ப சத்தான பயிர். பொதுவாகவே பயிர்களுக்கு பெருங்காயம் போட்டாதான் நல்லதுப்பா. அவ்வளோதான், எண்ணெய் ரொம்ப ஊற்றலை, அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்கு, அதனால நான் இந்த தூள் உப்பை தூங்கிட்டேன். இந்த சூட்டோட கிண்ணம்னா உப்பு போய் சேர்ந்துடும். உப்பும் அளவா இருந்தா தான்ப்பா நல்லது, உடம்புக்கும் நல்லது. உப்பு இல்லா பண்ணா குப்பையில இருக்கிறாங்கல்ல, அப்புறம் பசங்க சாப்பிட மாட்டாங்கல்ல. அழகா செய்யாச்சு. ரெடி ஆயிடுச்சுப்பா.
இந்த மாதிரி பயிர்களை வச்சு பசங்க சாயந்தரம் வரவும் இதை கொடுத்து ஒருத்தவங்க பாலை கொடுத்துட்டோம்னா சும்மா இருக்கும் வயிற்றுக்கு அதை விட நல்லா விளையாடுங்க. நம்ம வந்து இதை வந்து வாயுன்னு நினைக்கக்கூடாது. தோலோடு இருக்கிற பருப்பு வாயு கிடையாது. நம்ம துவர பருப்பு கடலை பருப்பு பாசி பருப்புலாம் தோல் இல்லாமல் இருக்குல்ல அதுதான் வாயு. இது சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தோலோடு இருக்கிறது பயிர் கட்சியோடு உள்ளது. அதனால் நம்ம தினந்தனம் இந்த பருப்புகளை சாப்பிட்டு பயிர் பயிர் பருப்பு கிடையாது பயிர் பருப்புனா உடச்சி தோல் இல்லாததான் பருப்பு. அது மாதிரி ஒரு நாளைக்கு கட்டைப்பயிறு, ஒரு நாளைக்கு கொண்டக்கடலை, ஒரு நாளைக்கு மொச்சப்பயிறு. மொச்சப்பயிறு வந்து மசால் பொடி செஞ்சால் நல்லாயிருக்கும். பட்டாணி மசால் பொடி செஞ்சால் நல்லாயிருக்கும். அதை நான் ஒவ்வொரு நாளைக்கு வீடியோ போட்டு நான் காட்டுறேன். மசால் பொடி செஞ்சால் சூப்பராக இருக்கும். அது மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த மாதிரி செஞ்சு சரிப்பா, எல்லோரும் இப்படி செஞ்சு சாப்பிட்டு நல்லபடியாக இருங்க. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.